திருறது தப்பா தெரியல. அத்தா நீ ரொம்ப ஓவரா போற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏன் திருநன்னு விளக்கமா விளாவரிவா சொன்ன முல்ல? அப்புறம் என்ன தப்பா தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? பத்னியா கிடக்குறேன்னு ரெண்டு உருண்டை கொடுத்தா பன்னாரி அம்மன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிய. பன்னாரி அம்மனை நேர்ல பார்த்தா திருடுறது விட்டுருவியா? எது பன்னாரி அம்மனை நேர்ல பாக்குறதா? ஐய, உன்னை வைத்தியக்காரி நினைச்சா பைத்தியக்காரி மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. ஏத்தா ஓட்டு வாங்கிட்டு போன எம்எல்ஏவே நேர்ல பாக்க முடியல, பன்னாரி அம்மனை எங்கிட்டு நேர்ல பாக்குறது? இந்த பாரு, தெய்வத்தை மனமாற உளமாற கும்பிடலாம தவிர நேர்ல பாக்குற காலம் இது இல்லத்தா. புரியாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. அம்மனை பார்த்தா திருடத விட்டுருவியா? சேர்த்தா நீ காட்டு, நான் திருட விட்டு காட்டு. அப்படியா, அம்மனை பார்த்தத நீ யார்கிட்டயே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அவளை போட்டா இருக்கேன் நீ. சரித்தா, ஓ மேல சத்தியமா, இந்த பன்னாரி ஆத்தா மேல சத்தியமா, இந்த சோத்து சட்டி மேல சத்தியமா, அம்மனை பார்த்தையும் சொல்ல மாட்டேன், பார்த்தா திருடதையும் விட்டுற. இது சத்தியம். அங்க பாரு. எங்கிட்டு பார்க்க சொல்ற? அங்க பாரு. பன்னாரி தாயே, இந்த திருட்டு பேருக்கு காட்சி கொடுத்து என் புத்திய தெரிய வச்சுட்டியம்மா, என் புத்திய தெரிய வச்சுட்டியம்மா. என்ன படிச்சிருமா, என்ன படிச்சிருமா. இனிமே ஊரு ஊரா கோயில் கோயிலா போய் நீ எங்கெங்க இருக்கியோ அங்கெல்லாம் உப்புகளை பாடி என் பாவத்தை கழுவுற பாக்கியத்தை குடும்பா பன்னாரி அம்மா தாயே. வேப்பிலையே வஞ்சிமத்து ஆத்தா கண்டர ஆறீராரோ பாடும் புள்ள, எந்த ஒரு புள்ளைக்குமே இந்த வர கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணில. ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன், பாதம் திருப்பாதம் எடுத்து வச்சேன், சந்தன மல்லிகையில் துணி கட்டி போட்டேன், தாயினி கண்வளரு தாளே நல்லேனோ.